So hi friends, welcome to Harry's Kitchen. Harry's Kitchen ले इन्हीं के नम्बर पाक का पोर दे एक सिंपल रेसिपी था. ना इंद बोर्बन बिस्किट रख लिया आदल वंदे डार्क फैंटेसी इंद इधर डटे उंगल को वंदे आइसक्रीम पन्ना पोर है. नॉर्मल बोर्बन बिस्किट मारी था, बट इध वंदे उंगल को वंदे नल्ला चॉकलेटी आ रखो. அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். லாக்டவுன் டைமில் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய இருக்க போகிறது வந்து பிஸ்கட்ஸ் மட்டும்தான். ஸோ பிஸ்கட்ஸை வச்சு நம்ம நிறைய இது பண்ணலாம். ஸோ இந்த போர்பன் வச்சு நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்னா ரொம்ப இல்லை, நான் வந்து 2 பேக்கெட்ஸில் வந்து வந்து பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கேக் வந்து பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும் பிஸ்கட் கேக் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்கட் கேக் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிற இந்த க்ரீமோட தான் க்ரீமை வந்து தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கட்டை மட்டும் அரைப்பாங்க. ஆனால் இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம இந்த க்ரீமோட தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா க்ரீமோட கிரைண்ட் பண்ணும்போது தான் அது நல்ல மாய்ஸ்ட் டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது கிடைக்கும். அது போக சுகர் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் தான் சுகர். அப்புறம் பால் வந்து 2 கப் பால், அவ்வளோதான் இதுக்கு வந்து தேவையானது. ரொம்ப சிம்பிள் தான். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பிஸ்கட்ஸை வந்து உடச்சி போட்டுருவோம். ஸோ இதை நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டண்ட்டில் இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா பவுடரை ஃபைன் பவுடர் ஆக்கி வச்சுருக்கணும். இதில் வந்து நம்ம பாலை வந்து ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாலை தனியாக பாயில் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊற்றிடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் பாயில் பண்ணணும். கிட்ட அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அளவுக்கு நான் பால் வந்து இதில் நான் ஊற்றி இதை லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா பாயில் பண்ணிடலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் நான் வந்து இந்த மிக்ஸை வந்து ஊற்ற போகிறேன். இது நல்லா கட்டி ஆகணும். அது கட்டி ஆகுறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான் இந்த இதுக்கு இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்ட் வந்திருக்கு. இப்போ இது நல்ல திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லேசாக பால் ஆட் பண்ணால் போதும், ஒரு ஸ்பூன் ஆட், அது மிக்சிங்க்காக. கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க நல்ல க்ரீமியா உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்பவுமே நல்ல க்ரீமி லெவலுக்கு உங்களுக்கு வந்துட்டு, இப்போ இதை வந்து நம்ம எந்த பவுலில் வைக்க போகிறோமோ அந்த பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 hours இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த சில்வர் இதை வச்சு எப்படினாலும் நல்ல ஏர் டைட்டாக இருக்கணும். 2 hoursக்கு இது போதுமானது. ஸோ நான் இப்போது 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம 6 to 7 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்.
फ्रेंड्स इंगे पारेंगे एप्पडी क्रीमिया मुदल्ल एप्पडी इरुंदिरुक्कु इप्पो इप्पडी इरुक्कुन्नु पारेंगे इंद मारि क्रीमिया इरुक्कणुम इप्पो मरुबडियुम इदै वंदु नम्ब बौल्ल पोट्टु वैक्क पोरोम கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நடுல நடுல கிரஞ்சியா இருக்கும் உங்களுக்கு பைட் பண்ணும்போது நார்மல் போர்பன்னா உங்களுக்கு இன்னும் கலர் லைட்டா இருக்கும் இது இந்த டார்க் இதனால கொஞ்சம் டார்க் ஷேட் உங்களுக்கு கிடைக்கி அப்ப மூடுன மாதிரியே ஒரு சில்வர் ஃபாயில் இது வச்சு மூடி இதில 7 டு 8 ஹவர்ஸ் நீங்க வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்றத நாம பார்க்கலாம் இங்க பாருங்க இது கொஞ்சம் சாக்லேட் சிப் போட்டுக்கோங்க சோ फ्रेंड्स இங்க பாருங்க உங்களோட பிஸ்கட் ஐஸ்கிரீம் வந்து போர்பன் பிஸ்கட் ஐஸ்கிரீம் வந்து ரெடியா இருக்கு இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு குக்கிங் இல்லன்னா ஒரு டிப்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் थैंक यू फ्रेंड्स